வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரை பாத்தீங்கன்னா அங்க ஒரு டுபாகோர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு, டுபாகோர் ஆர்வ கோளாறு அசின் ஒரு விளையாட்டு இருந்தார்ல, நேத்து அவர் தன்னை சூப்பர் ஹீரோவா நினைச்சுக்கிட்டு, ஆயிஷா உன்னை நான் அடுத்த வாரம் கேப்டன் ஆக்கிடுறேன், அப்புறம் ஷெரீனா உன்னை இந்த வாரம் நான் சேவ் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருந்தாரு, பில்டப்லாம் பண்ணிட்டு இருந்தாருல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான ஆப்பு வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேர், ஒரு பக்கம் அமுதவாணன், இன்னொரு பக்கம் விக்ரமன். அமுதவாணன் ஏன் பேச மாட்டாரு, சும்மா கலகப்போகுது யார் மாதிரி நினைச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஜிபி முத்துவை வெளியே தூக்குனதுக்கு அப்புறம் தான் அமுதவாணன் அந்த மோடுக்கே வந்திருக்கிறாரு. ஏற்கனவே அசீமோட லேசா முட்டுச்சு, இப்ப திரும்பவும் அசீமோட தான். நேரா போயிட்டு அங்க ஷெரீனா கையில இருக்கிற பொம்மையை புடுங்கிறாரு. புடுங்கினதும் பாத்தீங்கன்னா அப்பவும் பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ நினைச்சுக்கிட்டு அசீம் வார்த்தையை வர்றாரு, அமுதவாணன் வாங்க வாங்க, அமுதவாணன் வாங்கன்னு வந்தா என்ன பண்றீங்க, அவர் பாட்டு புடுங்கிட்டு வந்துட்டாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் விக்ரமன் போயிட்டு அசல் கோளாறு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அசல் கையில இருந்து பொம்மையை பிடிக்கிட்டாரு. இங்க எல்லாருமே அங்க ஜனனி, தனலட்சுமி, சிவின் இந்த டீம் பாத்தீங்கன்னா கை தட்டி என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க. அத அமுதவாணன் சரியான டைம்ல சரியான ஆளுகிட்ட சரியாவே பஞ்ச் அடிச்சிருக்கிறாரு. இந்த பொண்ணை இஷ்டத்துக்கும் வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமிய கூப்பிடுற, அப்புறம் வந்து திராணி இருந்தா வாங்குற, என்ன இதெல்லாம் இதெல்லாம் போய் சீரியல்ல பண்ணுப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கு சரியான கவுண்டர் சொல்ல முடியாம அங்க அசீம் வாயடிச்சு போய் நிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அமுதவாணன் விக்ரமன் சேர்ந்தா வேற லெவல்ல இருக்கு, மாசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குரூப் இல்ல குரூப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13-14 பேர் சேர்ந்துகிட்டு ரெண்டு பேரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதவாணன் ராபர்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லிருக்காரு. அதைத்தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிளானிங், குரூப்பிசம், ஃபேவரட்டிசம், இன்னும் என்னெல்லாம் இசம் எல்லாம் இருக்கோ எல்லாமே இந்த பக்கம் தான் இருந்துச்சு. அசீம் தான் அதுக்கு தலைவனா இருந்தாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு. ஆனா அந்த பக்கம் ஒரு சின்ன பேர், ஒரு 5 பேர் சேர்ந்து அவங்களுக்குள்ள நான் உன்னை காப்பாத்துறேன், என்ன காப்பாத்து, ஏன்னா இந்த கேமே வந்து மற்றவங்களுக்காக விளையாடுறதுதான். ஸோ அதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்ல வந்தா அங்க பாருங்க குரூப்பிசம், அங்க பாருங்க ஃபேவரட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கை காட்டு இருந்தாங்க. நிஜமான திருடன் இன்னொருத்தனை பார்த்து திருடன் 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 அப்படின்னு கத்தனா எப்படி இருக்குமோ அப்படிதான் அசீமன் கோ இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அசீமன் கோக்கு சரியான செருப்படி கொடுக்குற மாதிரி சூப்பரா ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மோட்லயே பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா வேற லெவல்ல போகும். இதுதான் அமுதவாணனுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமல் சார் லாஸ்ட் வீக்கே கேட்டாரு, என்ன அங்க ஒரு அவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, விக்ரமனை தவிர வேற யாருமே வந்து அந்த பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா குரலே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்பதான் அமுதவாணன் மைண்ட்ல ஏறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரியான டைம்ல சரியான பக்கம் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆரம்பத்திலே அமுதவாணன் விக்ரமன் எல்லாம் ஒரே டீம்ல இருந்ததுதான் இன்னும் வேற மாதிரி கேம் போயிருக்கும், செம்ம சுவாரஸ்யமா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இப்பவும் நல்லா தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.